எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு சோவேயிங்கில் ஒரு நியூ டாபிக்ஸ் தான், ஓகேங்களா, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேப் கரெக்ஷன், ஓகேங்களா. ஸோ டேப்பில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும், ஃபஸ்ட்டு டேப் அப்படின்னா என்ன, ஸோ அதனுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு அதில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும், எதனால் அப்ளை பண்ணணும், ஸோ அதுக்கான ஃபார்மாஸில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோஸ்லாம் நான் கொடுத்துருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சோவேயிங்கில் என்னென்ன டாபிக்ஸுக்கு கீழே நம்ம வந்து வீடியோஸ் கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ஒரு ரீகேப் பார்த்துடலாம், சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து செயின் சர்வேயிங்கில் தான் உங்களுக்கு நான் வந்து கான்செப்ட்ஸ் ஆரம்பிச்சிருந்தேன். செயின் சர்வேயிங் கீழே இருக்கிற தியரி கான்செப்ட்ஸ் கொடுத்துருந்தேன், அண்ட் தென் அதில் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம், சரிங்களா. அதாவது செயினில் நிறைய கரெக்ஷன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம், ஓகேங்களா. லென்த்தில் ஏரியாவில் அப்ளை பண்ணியிருந்தோம், அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா காம்போஸ் சர்வேயிங்குள்ளே வந்தோம். காம்போஸ் சர்வேயிங்குடைய தியரி கான்செப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு, அண்ட் தென் ஹோல் சர்க்கிள் பீரிங்னா என்ன, ரெடியூசரி பீரிங்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹோல் சர்க்கிள் பீரிங்லேருந்து எப்படி ரெடியூசரி பீரிங்காக மாற்றுறது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் என்னன்னா ரெடியூசரி பீரிங் வந்து ஹோல் சர்க்கிள் பீரிங் எப்படிங்கிறது மாத்துறதுன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஃபோர் பீரிங் அப்படின்னா என்ன, பேக் பீரிங்னா என்ன அப்படிங்கிற ஜென்ரல் டேர்ம்ஸ் பார்த்துட்டு அதில் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சோவேயிங்கில் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோஸில் நம்ம டேப் கரெக்ஷன்ஸ் போகிறோம், ஓகேங்களா. ஸோ டேப் கரெக்ஷன் முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தியோடலைட் சோவேயிங் அண்ட் தென் டாக்கோமெட்ரி சோவேயிங்னு சொல்லிட்டு இன்னுமே நம்ம டெப்த்தாக நம்ம போக ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு சோவேயிங் ஒன் அண்ட் டூன்னு ரெண்டாக பிரியும். சோவேயிங் ஒன்னில் வந்து நம்ம இந்த மாதிரி பேசிக்ஸ் தான் பார்த்துட்ருப்போம், சரிங்களா. ஸோ அதில் நான் வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ்லாம் நான் போட்டுட்டேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா, ஸோ இந்த டாபிக்ஸ்க்கான வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், சரிங்களா. சோவேயிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணனிங்க அப்படின்னா, ஸோ இந்த டாபிக்ஸில் நான் கவர் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும், ஸோ அதை போய் நீங்கள் பாருங்கள், சரிங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேப் கரெக்ஷன், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வெரி ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு லென்த்தை மெஷர் பண்ணணும் அப்படின்னா செயின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. இதுவே நம்ம வந்து இப்போ வந்து அது ரொம்ப லென்த்தான செயின்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதுலேயுமே நிறையா உங்களுக்கு ட்ராபேக்ஸ் அண்ட் தென் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் வந்தனால என்ன பண்ணினாங்க அப்படின்னா, ஸோ ஒரு பெரிய லென்த்தெல்லாம் மெஷர் பண்ணணும், ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சை வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம என்ன தான் அட்வான்ஸ்டாக போனோம் அப்படின்னாலும் எதில் எல்லா வர வர அட்வான்ஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ராபேக் இருக்கும், சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம டேப் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுற லென்த்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய எரர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, சரிங்களா. ஸோ அந்த எரரில் டியூ டு எதனால் அப்படிங்கிறத நாங்கள் கீழே லிஸ்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ கரெக்ஷன்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது அதனுடைய லென்த்தில் நமக்கு எரர் வந்துச்சு, அண்ட் தென் அதனுடைய ஸ்லோப், ஓகேங்களா. அதாவது ஏதாவது ஒரு ஸ்லோப்பை மெஷர் பண்ணுறோம், ஓகேங்களா. ஹில் ஸ்டேஷன்லலாம் உங்களுக்கு நிறைய ஸ்லோப்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், அந்த இடத்துல ஸ்லோப்பெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ ஸ்லோப்பு வந்து என்ன ஸ்லோப்பில் அந்த ஹில் எம்பேக்மெண்ட் இருக்குது, ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்லோப்பை மெஷர் பண்ணுவோம், ஓகேங்களா. அதனால் உங்களுக்கு வந்து அதுலேயே உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் வரும், எரர் வரும், ஓகேங்களா. அண்ட் தென் டெம்பரேச்சர், ஈவன் நம்மளுடைய அட்மாஸ்பிரிக் ஃபேக்டர்ஸ் கூட நம்ம மெஷர் பண்ணுற லென்த்தில் உங்களுக்கு வந்து கரெக்ஷன்ஸ், அதாவது எரரை கொண்டு வந்துட்டு இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் புல் அப்படின்னா என்னென்னா, ஸோ நம்ம டேப்பை நம்ம கையில் தானே இழுத்து பிடிச்சி மெஷர் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம சில நேரம் என்ன பண்ணுவோம், டேப்பை கரெக்டாக நம்ம ஸ்ட்ரெச் அவுட் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் லேஸாக அது வந்து உங்களுக்கு சேக் ஆகிருந்துச்சு, கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறத நம்ம லூஸ் விட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ அதில் உங்களுக்கு நம்ம மெஷர் பண்ணுற லென்த்தில் எரர் வரும். அண்ட் தென் சேக் அப்படின்னா என்ன, சில நேரம் நம்ம வந்து பார்க்காம ரொம்ப லென்த்தை மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு டேப் வந்து சென்டர் போர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா கீழே தரைய தொட்டுட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே நம்ம ஸ்ட்ரெச்சு நல்லா இழுத்து பிடிக்காமல் அப்படியே மெஷர் பண்ணிட்டு போயிடுவோம், சரிங்களா. ஸோ அதனால் வர எரர் வந்து அதுக்கு அப்ளை பண்ணுற கரெக்ஷன் தான் கரெக்ஷன் ஃபார் சேக். ஸோ இந்த மாதிரி அஞ்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து டேப்பில் வந்து அப்ளை பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிற அந்த தியரியை பார்த்துடலாங்களா, இல்லை த லென்த் ஆஃப் த டேப் மே பி இன்க்ரீஸ்டு ஆர் டிக்ரீஸ்டு டியூ டு ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ நம்மளுடைய டேப்புடைய லென்த் வந்து உங்களுக்கு மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் ஆர் டிக்ரீசஸ் ஆகலாம், ஓகேங்களா. டிபெண்டிங் அப்பான் த டெம்பரேச்சரை பொறுத்து நம்ம மெஷர் பண்ணும்போது அந்த அட்மாஸ்பியரில் அந்த உங்களுக்கு என்வரான்மெண்ட்டில் இருக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து உங்களுக்கு வந்து உங்களுடைய டேப்புடைய லென்த் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் குறையவும் செய்யலாம், சரிங்களா. ஈவன் நம்மளுடைய டெம்பரேச்சர் கூட பார்த்திங்களா நம்ம டேப்பை வந்து டேப்புடைய லென்த்தை அஃபெக்ட் பண்ணுது, ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர், ஓகேங்களா. ஸோ ஹென்ஸ் த டேப் கரெக்ஷன் சுட் பி டன் டு ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் லென்த். ஆமாம், கண்டிப்பாக நம்ம எரர் இருக்க
இருக்கிற லென்த்தை வச்சு நம்ம வந்து கேல்குலேஷன் பார்ட்டுக்கு போக முடியாது, நம்ம வந்து கரெக்ஷன் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ தேர் ஆர் ஃபைவ் கரெக்ஷன்ஸ் வந்து ஹாவ் டு பி அப்ளைடு ஓகேங்களா. என்னென்ன கரெக்ஷன் அப்படின்னா, கரெக்ஷன் ஃபார் லென்த், ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு நத்திங் பட் லென்த் ஓகேங்களா. நம்ம மெஷர் பண்ண லென்த்தில் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னு நம்ம ஏதாவது அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அதில் அப்ளை பண்ணுற கரெக்ஷன் கரெக்ஷன் ஃபார் லென்த்னு சொல்லலாம் ஆர் ஸ்டாண்டர்டைசேஷன். கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப் ஓகேங்களா, ஸ்லோப்பி ஏரியாவில் ஹில் ஸ்டேஷனில் நம்ம மெஷர் பண்ணுற லென்த்தில் அப்ளை பண்ணுறது கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப். டெம்பரேச்சரை வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ அப்போ அப்ளை பண்ணுறது கரெக்ஷன் ஃபார் டெம்பரேச்சர். அண்ட் தென் புல் அப்படிங்கிறது, ஸோ நம்ம இழுத்து பிடிக்கும்போது நம்ம அப்ளை பண்ணுற லோடுனால ஓகேங்களா, ஸோ நம்ம அப்ளை பண்ணுற அந்த லோடுனால உங்களுக்கு வந்து ஸோ தேர் மே பி அ டீவியேஷன்ஸ் இன் த மெஷர்மெண்ட்ஸ், ஸோ தட் வி அப்ளை ஃபார் அ கரெக்ஷன் ஃபார் புல் ஆல்சோ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கரெக்ஷன் ஃபார் சாக், நான் ஃபர்ஸ்டே சொன்னதுனால தான், ஸோ அந்த டேப் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு சாக் ஆகிட்டு இருக்கும் அந்த இடத்துல அப்ளை பண்ணோம் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு ஒரு ஃபார்மா இருக்குது, அந்த ஃபார்மாஸும் நான் அந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸில் உங்களுக்கு கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டேப் கரெக்ஷனை வச்சு நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ரேர் கேஸில் கேட்குற டாபிக்ஸில் நம்ம ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கரெக்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது லென்த்தில் வந்து அப்ளை பண்ணுற கரெக்ஷன். ஸோ சிம்பிள் ஃபார்முலாங்க, செயின் கரெக்ஷனில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், சேம் ஃபார்முலா தான் உங்களுக்கு ஓகேங்களா. அதாவது என்ன ஃபார்முலா அப்படின்னா, கரெக்ஷன் ஃபார் உங்களுக்கு லென்த் சிஏன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அது ஃபார்முலா பாருங்களேன், எல் ஒன் மைனஸ் எல் டிவைடட் பை எல் இன்ட்டு ஸ்மால் எல், இதுதான் ஃபார்முலா. ஸோ நான் இதில் இருக்கிற என் நொட்டேஷன்ஸ்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். எல் ஒன் அப்படின்னா இன்கரெக்ட் லென்த் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது நமக்கு அதாவது இன்கரெக்டாக நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் ஓகேங்களா, அதிலே சம்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அண்ட் தென் எல் அப்படிங்கிறது உங்களுக்கு டிசைன் லென்த், அந்த டேப்புடைய ஒரிஜினல் லென்த் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ அதே எல் ஒன் அப்படின்னா, ஸோ நம்ம நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் அந்த முன்னாடி சொன்ன அஞ்சு ஃபேக்டர்ஸ்னால உங்களுடைய டேப்புடைய லென்த் வந்து உங்களுக்கு மேபி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் குறைஞ்சிருக்கலாம், அதை தான் நம்ம இன்கரெக்ட் லென்த்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. பட் ஆனால் கேபிட்டல் எல் அப்படிங்கிறது ஒரிஜினல் லென்த் ஆஃப் த டேப். இப்போ வந்து 100 மீட்டர் டேப் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் எல் அப்படிங்கிற இடத்துல 100 யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. பட் ஆனால் டியூ டு ஏதோ டெம்பரேச்சர்னாலேயோ இல்லை சாக்னாலேயோ இல்லை புல்னாலேயோ அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால உங்களுக்கு வந்து அந்த டேப்புடைய லென்த் 100 மீட்டர் அப்படிங்கிற டேப்புடைய லென்த் வந்து உங்களுக்கு 101 இருக்கலாம் இல்லை குறையலாம். ஸோ அதை வந்து இன்கரெக்ட் லென்த், அதாவது கேபிட்டல் எல் ஒன் சொல்லுவோம். ஸ்மால் எல் அப்படிங்கிறது நம்ம அந்த டேப்பை யூஸ் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மெஷர் பண்ணோம் அந்த மெஷர் பண்ண லென்த்தை தான் நம்ம ஸ்மால் எல்னு சொல்லுவோம். சிம்பிள் ஃபார்முலா ஓகேங்களா, இன்கரெக்ட் லென்த்து மைனஸ் டிசைன் லென்த்து டிவைடட் பை டிசைன் லென்த்து இன்ட்டு நம்ம மெஷர் பண்ண லென்த் ஓகேங்களா, கரெக்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். நெக்ஸ்ட் கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப், ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போ வந்து கரெக்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நமக்கு இப்படி ஒரு ஹில் இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ இப்படி நமக்கு சாய்வாக ஒரு ஹில் இருக்குது, இப்படி தான் இதில் ஏங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ இது தானே உங்களுக்கு ஸ்லோப்பாக தானே இருக்குது, இந்த ஏபி அப்படிங்கிற அந்த ஏபி அப்படிங்கிற பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்லோப்பான லென்த் தானே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோப்பான லென்த்தை நம்ம மெஷர் பண்ணும்போது ஸோ தேர் மே பி அ பாசிபிள்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் உங்களுக்கு எரர் வந்து வரும். எதனால் அப்படின்னா, அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை நான் ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணேன்னு வைங்களேன். ஸோ இந்த ஹரிசாண்டல் லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதுதான் உங்களுக்கு எப்போவுமே அதிகமாக இருக்கணும். பட் ஆனால் சில சமயத்தில் நம்ம இந்த ஸ்லோப்பான லென்த்தை நம்ம மெஷர் பண்ணியிருப்போம் ஓகேங்களா, அந்த லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கிற ஹரிசாண்டல் லென்த்தை விட அதிகமாக இருக்கும் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப்புக்கு அப்ளை பண்ணணும் ஓகேங்களா, கரெக்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. இல்லை ஹெச் அப்படிங்கிறது நத்திங் பட் உங்களுக்கு இந்த ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற வேர்டிக்கல் ஹைட் ஓகேங்களா, அந்த எலிவேஷனுடைய டிஃப்ரென்ஸ், அதை தான் ஹெச்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே. இதுக்கான ஃபார்முலா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி எப்போவுமே ஸ்லோப்புக்கு அப்ளை பண்ணுற கரெக்ஷன் நெகட்டிவ், இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க. ஸ்லோப்புக்கு அப்ளை பண்ணுற கரெக்ஷன் ஆல்வேஸ் வந்து டேக்கன் ஆஸ் அ நெகட்டிவ் ஓகேங்களா. சரி ஓகே, அதுக்கான ஃபார்முலா பார்த்தலாம். கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப் அப்படின்னா சிஎஸ்எல்ம்பாங்க, சி அப்படிங்கிறது கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப் எஸ்எல் ஓகேங்களா. ஃபார்முலா சிம்பிளான ஃபார்முலா, ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு எல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு எல் ஓகேங்களா. எல் அப்படிங்கிறது நம்ம அந்த ஸ்லோப்போட லென்த் ஓகேங்களா, அண்ட் ஹெச் அப்படிங்கிறது அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற ஹைட் ஓகேங்களா. இது வந்து நமக்கு இந்த ஹைட் கொடுத்துருக்கும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இதுவே சில நேரம் இந்த தீட்டா கொடுத்துருவாங்கங்க, இந்த நம்ம ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தீட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி ஹெச் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தீட்டா கொடுக்கும்போது கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இது தாங்க ஃபார்முலா, மைனஸ் எல் இன்ட்டு
வர்ஸ் சைன், ஓகேங்களா. வர்ஸ் சைன் அப்படிம்பாங்க. வர்ஸ் சைன் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒன் மைனஸ் காஸ் தீட்டா, ஓகேங்களா. ஸோ மைனஸ் எல் இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் தீட்டான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் எல் இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் கரெக்ஷன் ஃபார் டெம்பரேச்சர். நம்ம டூரிங் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டேப்புக்குன்னு சில ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த டெம்பரேச்சரில் தான் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அந்த டெம்பரேச்சர் விட நம்ம மெஷர் பண்ணுற இடத்துல இருக்கிற டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு வைங்களேன். ஸோ அப்போ உங்கள் டேப் வந்து உங்களுக்கு எலாங்கேஷன் நடக்கும், லென்த் வந்து இன்க்ரீஸஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அந்த கரெக்ஷனை நம்ம பாசிட்டிவ் கரெக்ஷன் சொல்லுவோம், சரிங்களா. சில நேரத்தில் நம்ம டேப்புக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டெம்பரேச்சர் விட ரொம்ப நம்ம கோல்டான இடத்துல போய் மெஷர் பண்ணும்போது என்ன ஆகுங்க, மெஷர் பண்ணுற டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சர் விட கம்மியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு டேப்போடைய லென்த் வந்து குறையும். ஸோ அப்போ நான் அப்ளை பண்ணுற கரெக்ஷன் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சிம்பிள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்ஷன் ஃபார் டெம்பரேச்சரை சிடின்னு சொல்லுவாங்க. நத்திங் பட் ஆல்ஃபா இன்ட்டு டிஎம் அப்படிங்கிறது மீன் டெம்பரேச்சர், மைனஸ் டிஎஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டைஸ்டு டெம்பரேச்சர் இன்ட்டு எல், ஓகேங்களா. ஆல்ஃபா அப்படிங்கிறது இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன், ஓகேங்களா. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் உங்களுக்கு அந்த டெம்பரேச்சரை பொறுத்து அதில் எப்படி வந்து சென்ஸ் எடுத்துக்கும், சென்ஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு கோஎஃபிஷியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனுடைய வேல்யூ உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. டிஎம் அப்படிங்கிறது மீன் டெம்பரேச்சர், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில், அதாவது மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன டெம்பரேச்சர் இருந்துச்சு, நம்ம மெஷர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன டெம்பரேச்சர் இருக்கு, அந்த டெம்பரேச்சர் ஆவரேஜ் எடுத்துக்குவாங்க. அதுதான் மீன் டெம்பரேச்சர். அண்ட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் சம்பளம் கொடுத்துருவாங்க. எல் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, சிம்பிளான ஃபார்முலா தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஃபார் புல், அதாவது என்ன அப்படின்னா நம்ம டேப்பை எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணலாம், எவ்வளோ ஃபோர்ஸஸ் வந்து அப்ளை பண்ணி நம்ம அந்த டேப்பை பிடிச்சி அளக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு புல் வேல்யூ, இவ்வளோ புல் தான் அதில் அப்ளை பண்ணணும், இவ்வளோ ஃபோர்ஸ் தான் அதை பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னு ஸ்டாண்டர்டான ஒரு புல் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ விட நம்ம சப்போஸ் இஃப் சப்போஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா புல் வந்து அதில் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வைங்களா, எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸஸ் ஏதாவது ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நம்ம கரெக்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும், ஓகேங்களா. அது பாசிட்டிவ் கரெக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. அந்த டேப்புக்குன்னு இருக்கிற அந்த ஸ்டாண்டர்டான புல்லை விட ஸ்டாண்டர்டான ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த மென்ஷன் பண்ணுற அந்த லிமிட்டை விட எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸஸ் ஏதாவது ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, ஃபோர்ஸஸ் எப்படிங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னா நம்ம பிடிச்சி இழுக்கிறனால தான் உங்களுக்கு அந்த புல் ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி கிரேட்டராக இருக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் கரெக்ஷன்ஸ் அப்ளை பண்ணும். அதுக்கான ஃபார்மா தான் கரெக்ஷன் ஃபார் புல், ஓகேங்களா. உங்களுக்கு டெம்பரேச்சருக்கும் புல்லுக்கு ஒரே ஃபார்மா தான், அதாவது சிம்பிள் மாறி தான் இருக்கும், உங்களுக்கு நொட்டேஷன் மட்டும்தான் மாறி இருக்கும், ஓகேங்களா. ஸோ பிஎம் மைனஸ் பிஎஸ் டிவைடட் பை ஏஇ என்டிஎல். இதில் பிஎம் அப்படிங்கிறது நத்திங் பட் உங்களுக்கு மீன் புல் அப்படிம்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதாவது மெஷர்மெண்ட் வந்து பண்ணும்போது எவ்வளோ புல் வந்து அவங்களுக்கு ஃபோர்ஸஸ் வந்து அந்த டேப்பில் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது. பிஎஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டான புல், ஓகேங்களா. ஸோ ஸ்டாண்டர்டாக அந்த புல் அந்த டேப்பில் இருக்கிற புல், ஓகேங்களா, அந்த வேல்யூ. அண்ட் தென் எல் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் மெஷர் பண்ணோம். ஏங்கிறது அந்த டேப்போடைய ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த டேப், ஓகேங்களா. அண்ட் தென் இ அப்படிங்கிறது யங் ஸ்மால்னஸ் ஆஃப் த டேப், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபார்முலா. அண்ட் தென் நம்ம டீட்டெயில்டாக நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்துக்கலாம், ஓகேங்களா. கரெக்ஷன் ஃபார் சாக், ஸோ த டேப் வந்து ஸ்ட்ரெச்சர் பிட்வீன் டூ பாயிண்ட், ஓகேங்களா. சாக் அண்ட் ஃபார்ம் உங்களுக்கு கோவ் வந்து இருக்கும், அதாவது ரெண்டு பாயிண்ட் கடையில் நம்ம வந்து இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டில் வர நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தேர் மேபி உங்களுக்கு வந்து அந்த டேப் கீழே வந்து தொங்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த சாக் அதை தான் ஒரு கோவ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு மெஷர்டு டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கிரேட்டராக இருக்கும், சரிங்களா. ஸோ ரொம்ப தொங்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் வந்து இதுலேருந்து இது வர 5 மீட்டர் அப்படின்னா உங்களுக்கு 6 மீட்டராக காட்டும். ஸோ அப்போ அப்ளை பண்ணுற கரெக்ஷன் வந்து நெகட்டிவ். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு வந்து இங்கே அப்ளை பண்ணுற கரெக்ஷனும் நெகட்டிவ் தான், சாகில் அப்ளை பண்ணுற கரெக்ஷனும் நெகட்டிவ் தான், ஸ்லோப்பில் அப்ளை பண்ணுற கரெக்ஷனும் நெகட்டிவ் அப்படிங்கிறது ஞாபகம். ஸோ இந்த கர்வ் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறது ஒன் மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்கறது, பாரபோலா. ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் இது, சிஎஸ்எஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு டபிள்யூ எல் ஸ்கொயர் டிவைட் பை 24 இன்ட்டு பி ஸ்கொயர். இதில் கேபிட்டல் எல் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த டேப், அந்த டேப்போடைய லென்த்துங்க. டபிள்யூ அப்படிங்கிறது அந்த டேப்போட வெயிட், ஓகேங்களா. பி அப்படிங்கிறது எவ்வளோ புல் வந்து அப்ளை ஆச்சு அப்படிங்கிறது. அண்ட் தென் ஸ்மால் எல் அப்படிங்கிறது நத்திங் பட் டோட்டல் லென்த் நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ இதில் என்னன்னு ஒன்று கண்டுபிடிப்பாங்க. என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பேஸ், ஓகேங்களா. அதாவது நீங்கள் வந்து இப்போ நிறையா பாயிண்ட் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அப்போ வந்து இது ஒரு பே, இது ரெண்டு பேன்பாங்க. ஸோ அந்த நம்பர் ஆஃப் பேஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்மா ஸ்மால் எல் டிவைட் பை கேபிட்டல் எல், ஓகேங்களா. ஓகேங்களா, இந்த இது ஃபார்மா போகும்போது நமக்கு தெரியும். ஸோ இந்த எண் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம இந்த ஃபார்மாவோட மல்டிப்ளை பண்ணினா தான் நமக்கு சாகுக்கான டோட்டல் கரெக்ஷன் ஃபார்மாவே கிடைக்கும், சரிங்களா.
உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அதாவது சேகுக்கான ஃபார்முலா இவ்வளவு தாங்க, எல் இன்ட்டு டபிள்யூ எல் ஸ்கொயர் டிவைட் பை 24 p² இதை கேல்குலேட் பண்ணி வச்சுக்குவோம் ஓகேங்களா. அண்ட் தென் என் அப்படிங்கிறது தனியாக கேல்குலேட் பண்ணுவோம், அதுக்கு ஃபார்முலா ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல் ஓகேங்களா. என் அப்படிங்கிறது எவ்வளோ பேஸ் இருக்குது, எவ்வளோ செக்மெண்ட் இருக்குது, நம்ம மெஷர் பண்ணுற லென்த்தில் எவ்வளோ செக்மெண்ட் நமக்கு பண்ணுறோம், அதை பிரித்து அதை வந்து நம்ம இதோட மல்டிப்ளை பண்ணினீங்க அப்படின்னா டோட்டல் கரெக்ஷன் வேல்யூ கிடைக்கும் சரிங்களா. இதை பார்த்து டீட்டெயில் தான் நம்ம ப்ராப்ளத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க. அண்ட் தென் வேறு என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோட வேற ஒரு கான்செப்ட்ஸோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.